அன்பார்ந்த வணக்கம். இப்போ மழைக்காலம். இந்த மழைக்காலத்தில் எல்லோருக்குமே சளி பிடிப்பதற்கு வாய்ப்புண்டு. ஈரக்காற்றில் நிறைய கிருமிகள்லாம் இருக்கும். அதெல்லாம் தெரியாமல் நம்ம சுவாசித்தாலும் சரி, வாய் வழியாக போனாலும் உடலில் பலவிதமான தொந்தரவுகளை ஏற்படுத்தும். அதில் ஒன்று தான் சளி பிடிக்கும். தண்ணீரை மாற்றி மாற்றி குளித்தாலும் சரி, தலைக்கு குளித்தாலும் சரி, சளி பிடிப்பதற்கு நிறைய வாய்ப்புண்டு. மழையில் நினைந்தாலும் உடனே சளி பிடிக்கும். நிறைய பேருக்கு தும்மல்லாம் வரும். இந்த சளி, இருமல், தும்மல், காய்ச்சல் இந்த பாதிப்பெல்லாம் போக்குவதற்கு வீட்டில் உடனடியாக என்ன மாதிரி ஒரு மருந்து தயார் செய்து சாப்பிட்டோம் பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். முசுமுசுக்கை இலை, கற்பூரவல்லி இலை, துளசி இலை, இஞ்சி, தேன். இப்போ நாம் சைனஸ்கான மருந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 200 மில்லி தண்ணீர் ஊற்றிக்கலாம். தண்ணி லேசாக சூடு பண்ணிக்கலாம். தண்ணி லேசாக சூடானதும் பொடியாக கட் பண்ண இஞ்சி துண்டுகள் ஒரு 6 துண்டுகள் போட்டுக்கலாம். இது கூட முசுமுசுக்கை இலை ரொம்ப சின்ன சின்னதாக இருந்ததுன்னா 5 இலைகள் போட்டுக்கலாம். பெரிய பெரிய இலைகளாக இருந்தால் ஒரு 4 இலை போட்டால் போதும். இது கூட கற்பூரவல்லி இலை ஒரே ஒரு பெரிய இலையை எடுத்து சின்ன சின்னதாக கையால் கிள்ளி போட்டுக்கலாம். அடுத்ததாக துளசி இலைகள் ஒரு 10 இலைகள் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா சுண்டாக காய்ச்சிக்கலாம். நம்ம போட்ட இலைகளில் இருக்கக்கூடிய அந்த எசன்ஸு மொத்தம் அந்த தண்ணியில் நல்லா இறங்கணும். கொஞ்சம் சுண்டாக காய்ச்சிக்கலாம். இது வந்து நம்ம சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும்தான் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. திடீர்னு யாருக்காவது சளி, இருமல், காய்ச்சல் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் திடீர்னு ஏற்படுது, நம்ம வெளியில் போயிட்டுருப்போம், திடீர்னு மழை வந்துடும், அந்த நேரத்தில் குடம் இருக்காது, ரெயின் கோட் இருக்காது, மழையில் நனையக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் மழையில் நினைஞ்சிட்டோம்னா வந்த உடனே நமக்கு திடீர்னு வந்து கோல்டு ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தும்மல் வரும், சளி பிடிச்சிக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் இது. இது எல்லாமே நம்ம வீட்டில் தானாக வளரக்கூடியது. இந்த பொருட்களை வச்சு இந்த மாதிரி ஒரு தீனியை தயார் பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடலை வந்து ஆரோக்கியமாக காப்பாற்றிக்கலாம். அதே மாதிரி சளி இருமல்லாம் வராமல் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்து அந்த கற்பூரவல்லி, முசுமுசுக்கை இலை, துளசி இலை, இஞ்சி எல்லாமே நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இந்த தண்ணியும் வந்து கொஞ்சம் லைட் க்ரீனாக மாறி இருக்கும். உங்களுக்கு ஒரு க்ரீன் டீ மாதிரி வந்திருக்கும். இந்த நேரத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம சுவைக்காக தேன் சேர்க்கணும். தேன் வந்து நம்ம தண்ணி கொதிக்கும் போது சேர்க்கக்கூடாது. இதெல்லாம் வடிகட்டிட்டு கடைசியாக தேன் சேர்த்துக்கலாம். இந்த கற்பூரவல்லியோட இலை வந்து அந்த பச்சை நிறத்துல இருந்து நல்லா மாறி அந்த ப்ரௌனிஷ் நிறத்துக்கு மாறி வந்திருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த காய்ச்சின தீனியில் வந்து வடிகட்டி வச்சுருக்கோம். இது நல்லா சூடாக இருக்குது. இது கூட ஒரு அரை ஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் தேன் சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கலாம். இப்போ சளி, இருமல், காய்ச்சல் இது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய தீநீர் தயாராகிடுச்சு. இதை தான் நம்ம வந்து முன்னோர்கள், நம்ம பாட்டிலாம் வந்து ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஒரு கஷாயம்னு செஞ்சு கொடுத்தாங்க. கஷாயம் அப்படின்னாலே நம்ம ஏதோ வந்து பயந்துக்கிட்டு கசப்பாக இருக்கும், அது ஒரு மருந்துன்னு நம்ம அவாய்ட் பண்ணிட்டு வந்தோம். கஷாயத்துக்கு பதில் நம்ம இதுக்கு தீநீர்னு சொல்லிட்டோம்னா இது ஒரு டீ மாதிரி இருக்கும். நம்ம இப்போ க்ரீன் டீலாம் இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த டேஸ்ட்டாக இருக்கும். தொண்டைக்கும் நல்ல இதமாக இருக்கும். இதை வந்து நம்ம ரொம்ப அவசர அவசரமாக மொத்தமாக குடிச்சிடாமல் கொஞ்சம் சிப் பண்ணி சிப் பண்ணி, அதாவது ஒரு ஒரு முழுங்காக கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக ரசித்து குடித்தோம் அப்படின்னா சூடாக குடிக்கும்போது தொண்டையில் இருக்கக்கூடிய வலி சரியாகும், தொண்டைக்கட்டு சரியாகும், அந்த தொண்டை கரகரப்பும் சரியாகும். அதே மாதிரி தொண்டையில் சளி இருந்ததுனாலும் அதை கரைச்சி வெளியேற்றும், சளி இருமலும் சரியாகும். இப்போ அந்த தேநீர் தயாராகிடுச்சு. இந்த தேநீரை சின்ன குழந்தைங்க, பெரியவங்க எல்லோருமே சாப்பிடலாம். சளி, இருமல், காய்ச்சலை போக்குவதற்கு நிறைய பயன்படுது. ஒரு சிலருக்கு தொண்டை பகுதியில் அதிகமாக சளி கட்டிக்கொள்ளும், பேச முடியாது. அதே மாதிரி இரவில் வந்து சளி அதிகமானால் மூக்கடைப்பு, மூச்சு திணறல் இந்த பாதிப்புலாம் கூட வரும். அவற்றை போக்குவதற்கும் இந்த மருந்து நிறைய பயன்படக்கூடியது. இதில் முக்கியமாக துளசியை சேர்த்துருக்கோம். துளசி கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கும். இந்த துளசியில் நிறைய சத்துக்கள் இருக்குது. சளி இருமலை போக்குவதற்கு பயன்படுது. உடலில் மின்னாற்றலை சமன் செய்வதற்கும் பயன்படுது. காய்ச்சலை போக்குவதற்கும் பயன்படுது. எந்த நேரத்துலையும் நம்ம இந்த துளசியை சாப்பிடலாம். அதுக்கப்புறம் இதில் முசுமுசுக்கை இலையை சேர்த்துருக்கோம். முசுமுசுக்கை இலை நம்ம வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு தொட்டியில் வச்சு கூட வளர்க்கலாம். தேவைப்படும் போது அந்த முசுமுசுக்கையை எடுத்து இது போல் ஒரு தீனி தயார் செய்து சாப்பிட்டோம்னா சளி, இருமல், காய்ச்சலை போக்குவதற்கு நிறையா பயன்படுது. சித்தர்கள் இந்த முசுமுசுக்கை இலையை காயக்கல்ப மூலிகைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு உயர்வானது, நிறைய சத்துக்கள் இருக்கு. உடலில் வரக்கூடிய பல நோயை போக்குவதற்கு
ஒரு மிகச்சிறந்த மருந்தா இந்த முசுமுசுக்கு பயன்படுது. இந்த அளவும் இது பயன்படுது. அதுக்கப்புறம் இந்த மருந்துல கற்பூரவல்லியை சேர்த்திருக்கோம். கற்பூரவல்லியும் வீட்டில் வளர்க்க முடியும். இந்த மூன்று மூலிகையுமே நம்ம வீட்டில் எளிதாக வளர்க்கக்கூடிய மூலிகைகள். இந்த மூன்றுமே போதும். இந்த மூன்றையும் ஒரு திணீராக தயார் செய்து சிறிதளவு தேனும் பனைவளமும் சேர்த்து நம்ம சளி இருமல் காய்ச்சல் இருக்கிற நேரத்தில் ஒரு 30 மில்லி அளவிற்கு காலை மதியம் மாலை இரவு 4 வேளையும் சாப்பிட்டாலே போதும். உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி சளி இருமல் காய்ச்சலை போக்குவதற்கு நிறைய பயன்படுது. சின்ன குழந்தைங்களுக்கு வயசுக்கு தகுந்த மாதிரி ஒரு தேக்கண்டியோ அதை தேக்கரண்டியோ கொடுக்கலாம். அது சாப்பிட்டாலே போதும். குழந்தைங்களுக்கு தான் நிறைய சளி பிடிக்கும். ஏன்னா தரை வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும். ஒரு சில குழந்தைகள் கீழே தரையில் அமர்ந்து விளையாடுவாங்க, ரொம்ப எளிதாக சளி பிடிக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்பொழுது ஒரு நல்ல பலனை அடைய முடியும். பெரியவங்களும் சாப்பிடலாம். சளி இருமல் காய்ச்சல் இருக்கிற நேரத்தில் ஒரு நாளைக்கு 4 முறை சாப்பிட்டாலே போதும். சளி இருமல் காய்ச்சல் ரொம்ப எளிதாக பறந்து போயிடும். உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும் அழகாக வைத்துக் கொள்வதற்கும் இந்த மூலிகைகள் நிறையா பயன்படக்கூடியது. இந்த மூலிகைகளை நம்ம சுலபமாக வீட்டிலேயே வளர்க்கலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு சைனஸ் பாதிப்பு இருக்கும், அது பிறவிலேயே இருக்கும். ஒரு சிலருக்கு நடுக்கட்டத்தில் கூட வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. சைனஸ் பாதிப்பு இருந்தால் அடுக்கு தும்மல் இருக்கும், சளி ஒழுகி கொண்டே இருக்கும், எந்த நேரம் பார்த்தாலும் மூக்கை உறிஞ்சு கொண்டே இருப்பாங்க. இந்த சைனஸ் பாதிப்பு வந்தாலே சொல்ல முடியாது, ரொம்ப சிரமப்படுவாங்க. முக்கியமாக இரவில் வந்து தூக்கம் வராமல் சிரமப்படுவாங்க. ஏன்னா இரவில் வந்து மூக்கடைப்பு ஏற்படுத்தும். இப்போ சைனஸ் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு எல்லா பாதிப்பை போக்குவதற்கும் இந்த மருந்தை பயன்படுத்தலாம். இந்த மருந்து ரொம்ப எளிமையான முறையில் தயார் செய்யக்கூடியது. அடிக்கடி சாப்பிடும் பொழுது உடலுக்கு ரொம்ப நன்மை. அதாவது எந்த விதமான கலப்படமும் கிடையாது. சக்தி வாய்ந்த மூலிகைகளை கொண்டு தயார் செய்து சளி இருமல் காய்ச்சல் இருக்கிற நேரத்தில் சாப்பிட்டு பயன்படணும்னு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். நிறைய மூலிகைகளை பற்றி ரொம்ப அருமையாக உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். அதனால் தவறாமல் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.